சில காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே முதலமைச்சராகிற கருணாநிதி இருந்த காலம். அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையிலே ராஜாத்தி அம்மாள் என்று பெயர் கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறாள். அந்த பெண் குழந்தையினுடைய தகப்பன் பெயர் கருணாநிதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கருணாநிதி இன்றைக்கு திமுகவிலே தலைவராக இருக்கிற கருணாநிதி தானா என்று கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை செய்தி எழுதுகிறார். இந்த செய்தி வந்தவுடன் உத்தமர் அல்லவா என்னை போய் இப்படி குறை சொல்லிவிட்டானே என்று சொல்லி அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியரை சிறைப்படுத்தி 6 மாத சிறை தண்டனை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு அந்த குழந்தை யார் என்றே எனக்கு தெரியாது, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். யார்? திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி. அந்த குழந்தை எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த குழந்தை யார் என்றே தெரியாது என்று சொன்னார் இல்லையா? அந்த பெண் குழந்தை யார் தெரியுமா? இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற இந்த அன்பில் மகேஷ் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்வி அமைச்சராக்கியிருக்கான். அவர் ரசிகர் மன்றமா இருந்து போஸ்ட் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் தகுதியான மனிதன். அவரை கூட்டி வந்து கல்வி அமைச்சராக்கினா அவர் சொன்னார், லேப்டாப்புக்கு பதிலாக நாங்க டேப் தர்றோம். நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், 3 ஆண்டுகளாக ஒரு டேப்பும் கூட தரவில்லை. நம்ம சந்தானம் நடித்த படத்திலே ஒரு காமெடினா நடிச்சிருந்தவர் இந்த உதயநிதி. இவர் திடீர்னு பெரிய நடிகர்னு கூட்டிட்டு வந்து கட்சியில் ஏதோ தலைவராக்கி இப்ப கொண்டு வந்துட்டான். இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்மா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நம்மை பார்த்து சொன்னார், 5 சவரன் நகை உங்கள் வீட்டில் இருந்தால் கூட்டுறவு வங்கிகளிலே அந்த நகையை நீங்கள் அடமானம் வைத்தால் நாங்கள் வந்தவுடன் கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்துருவோம். உங்க வீட்டில் நகை இருந்தா இதுவரைக்கும் கடன் வாங்கலினா போய் வாங்குன்னா சொன்னானா இல்லையா? அது வரைக்கும் சிவனேன்னு வீட்டில் நகையை வச்சுட்டு இருந்த நாம அடே சொல்றானே, சரி கருணாநிதி தான் போய் பேசினாரு, ஸ்டாலின் தான் பேசினாரு, இவனாவது உண்மை பேசுவான் போல் இருக்கிறது என்று நம்பி வீட்டிலே இருந்த நகையை 5 பவனை கொண்டு போய் வைத்து இன்றைக்கு 3 ஆண்டு காலம் முடிந்து போய்விட்டது. வட்டி கட்டி வட்டி கட்டி நம் வட்டி பணமும் போனது, நகையும் முழுகி போனது. நான் கேட்கிறேன் உங்களுக்கு, அம்மா நம்ம கழுத்தில் ஒரு 5 பவுன் நகை போட்டிருந்தோம்னா அந்த நகையை திருடனும் ஒரு திருட முடிவு பண்ணிட்டான்னா அவன் பல டாக்டிக்ஸ் பண்ணுவான். இதெல்லாம் பண்றது திருடனினுடைய வேலை. திருடன் செய்கிற வேலையை ஒரு நாட்டில் அரசு செய்யும் என்று சொன்னால் இது திருட்டு அரசு என்பதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். என் வீட்டிலே இருந்த நகையை என்னை ஏமாற்றி நீ வாங்கி அதை கொண்டு போய் உன்னுடைய இடத்திலே வைத்து அந்த நகை முழுகி போய்விட்டது என்று பேசுகிறாயே அயோக்கியர்களே. இப்ப கூட இந்த பிஜேபி அவைய போடுற ஆட்டம் ஒரு பெரிய ஆட்டம். நாம ஒரு சுமையை வச்சுட்டு இருந்த சுமையை இறக்கி வச்சுட்டோம். அவங்க தலைவர் மோடி அவர் பிரதமரான போதே போயஸ் கார்டனுக்கு வந்துதான்டா தரிசனம் பண்ணுவோம் எங்க அம்மாவே. ஒரு நாளும் நாங்கள் போனதில்லை. கருணாநிதி 85 வயதிலே சக்கர நாட்காலியோடு போய் சோனியா காந்தியின் காலிலே விழுந்து கொத்தடிமையாய் கிடந்ததை போல ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நின்றதில்லை. நீ அடிமை, நாங்கள் பிரதமராக யார் இருந்தாலும் போயஸ் கார்டனுக்கு வந்தார்கள், புரட்சி தலைவியை சந்தித்தார்கள், இங்கே வந்து பார்த்துட்டு போகணும், அதுதான் நாங்க வச்சிருந்த நிலைமை. இன்னைக்கு இந்த பிஜேபி போடுற ஆட்டம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய எம்எல்ஏக்கள் 13 பேரை தூக்கி விட்டோம்ங்கிறான். நானும் சரி நமக்குதான் தெரியல உலகத்தை அவிலையெல்லான்னு சீனியர் அண்ணன் மாதிரி சீனியர் கேட்டு அவளுக்கும் தெரியல வரல எப்ப இருந்தாங்கன்னு தெரியலீங்கிறாரு. பார்த்தா அவன் தெளிவாகத்தான் சொல்றான், 13 பேரை தூக்கி விட்டோம், 13 பேரை தூக்கி விட்டோம். ஆமாண்ட, நடந்து போற மாதிரி ஆளா இருந்தா நடத்தி கூட்டிட்டு போயிருக்கலாம், தூக்கிட்டு போற மாதிரி ஆளை கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு தான் போகணும், நீ தூக்கத்தான் வேணும். 13 பேரை தூக்கி 13 ஓட்டு வாங்கியிருக்கான் தமிழ்நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி நீட் தேர்வை ஒழிச்சிருங்க ஐயான்னு சொன்னா திடீர்னு போன வாரத்தில் ஒழிச்சிட்டோம்னா பரவாயில்ல, ஏதோ ஒழிச்சிட்டாங்க போல இருக்கு, தேர்தல் வரங்காட்டி பண்ணிட்டா. என்னடா ஒழிச்சிங்கன்னு கேட்டா பஞ்சு முட்டாய் ஒழிச்சிட்டோங்கிறான். அதை ஏன்டா ஒழிச்சிங்க? பஞ்சு முட்டாய் எதுக்குடா? பஞ்சு முட்டாயை ஒழிப்பதற்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தான். பஞ்சு முட்டாயில இருக்கிற அந்த கலர் அது உடலுக்கு கெடுதல். நான் கேட்கிறேன், தெரு தெருவாக விற்கிற கஞ்சாவை விட அது கெடுதலாடா? உதயநிதி பேசுகிறார், நாம கார் ரேஸ் மைதானம் ஒண்ணு கட்டி கார் ரேஸ் விடணுங்கிறான். கார் ரேஸ் விட போறியா? நாங்களே உன்ன ஸ்விம்மிங் போட்டு முடிக்கல, நீ அதுக்குள்ள எதுக்குடா கார் ரேஸ் விடுற என்று கேட்டால் அது கட்டாயம் விட வேண்டும், சில 1000 கோடிகள் செலவாகும் என்றான். அன்றைக்கு நமக்கு புரியல எதுக்குடா இப்ப போய் கார் ரேஸ் நடத்துறான்னு. இப்ப பார்த்தா போன 10 நாளைக்கு முன்னாடி இந்த சினிமால நடிப்பாங்க இல்லைங்களா, ஒரு நடிகை நிவேதா பேத்துராஜ், அந்த அம்மா கார் ரேஸ் ஓட்டுகிற படம் வெளியே வந்திருக்கிறது. சின்னது என்ன பெரிய வேலை பார்க்கிறது என்று புரிகிறதா உங்களுக்கு? மாநில உரிமை பேசுவது யார்? ஸ்டாலின். திமுக சமூக நீதிக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? சரியான ஆண்மையுள்ள தலைவன் ஒருவன் இன்றைக்கு திமுகவில்
இந்த 2023 ஆம் ஆண்டுல பல்லாவரத்துல ஒரு எம்எல்ஏ, எங்க திமுக எம்எல்ஏ பேரு கருணாநிதி. அவங்க வீடு, அவரோட மகன் வீட்டுல ஒரு பொண்ணு, 12வது படிச்ச பொண்ணுங்க, 17 வயசு புள்ள, பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த பெண்ணை வீட்டு வேலைக்குன்னு கூட்டிட்டு போறான். வீட்டு வேலைக்கு போன அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கிறாள். அந்த பேட்டியை பார்க்கிற போது ஒரு பெண் குழந்தையை பெற்ற தகப்பனாக ரெஞ்சு ரணமாகி போகிறதடா. பட்டியலினத்தை சார்ந்த பொண்ணுங்க, அந்த பிள்ளைய நான் சாப்பிடுற சாப்பாட்டை நீ எப்படி சாப்பிடலாம் என்று சொல்லி அடித்து கை முழுவதும் சிகரெட்டால் கொளுத்தி இருக்கிறான். அந்த பெண்ணினுடைய உடைகளை களைந்து உடல் முழுவதும் அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறான். தலையில அடிச்சதுல தலை உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கு. காகிதத்துல தீய வச்சு அந்த தீய வாய்க்கட்ட வச்சு வாய்க்கட்ட கொளுத்தி இருக்கிறான். மனுஷனாடா நீங்க, மனநோயாளி கும்பல்றா, மனநோயாளி கும்பல். எனக்கு என்ன தெரியுங்களா, ஒண்ணு வருத்தம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலோ, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலோ இவன் இதை செய்திருக்க வேண்டும். செய்திருந்தால் இவனுக்கு தெரிந்திருக்கும் வாழ்க்கையில இங்கே நரகம் எப்படி இருக்கும் என்பதை காட்டியிருப்போம். நீ ஸ்டாலின் ஆட்சியில பண்ணிட்டு தப்பிச்சுட்டு நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதான்டா நீ கொடுக்கறது, உன்னோட எம்எல்ஏ கொடுக்கிற மரியாதை. நாங்கள் எப்படி மரியாதை கொடுத்தோம் தெரியுமா? என் அன்பு சொந்தங்களே, நெஞ்சிலே நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார், கர்ம வீரர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த மனிதரை, அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார் என்பதை எல்லாம் தாண்டி காமராஜர் தெய்வம் மக்களுக்கு இன்றைக்கும் தென்படுகிறார். அது சத்தியம், உண்மை. காமராஜர் இந்த மண்ணை ஆண்டார். அவர் ஒரு பெரிய புரட்சி செய்தார். என்ன புரட்சி தெரியுமா? அவருடைய முதல் அமைச்சரவையிலேயே பரமேஸ்வரன் என்கிற ஒரு அமைச்சரை கொண்டு வந்தார். இந்த பரமேஸ்வரன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர். காமராஜரை பார்த்து கேட்டார்கள், எப்படி இப்படி ஒரு அமைச்சரை கொடுக்கிறீர்கள்? அவர் அதோடு நிற்கவில்லை, அடுத்த இடத்திற்கு போனார். என்ன செய்தார் தெரியுமா? இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக போட்டார். அவரிடம் கேட்டார்கள், இந்து அறநிலையத்துறைக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணன் பரமேஸ்வரனை போடுகிறீர்களே என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார், இத்தனை நாள் அவரை கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னவனெல்லாம் இனிமேல் அவர் போய் நின்றால் அமைச்சர் வந்துவிட்டார் என்று சொல்லி எழுந்து வணக்கம் வைக்க வேண்டும். இதுதானடா புரட்சி, இப்படித்தான் சமூக நீதி பெற வேண்டும் என்று காமராஜர் சொன்னார். காமராஜருக்கு பிறகு இதை செய்தவர் யார் தெரியுமா? காமராஜரினுடைய இந்த சாதனையை நாம் பேசிவிட்டோம், ஆண்டுகள் 1000 பேசிக்கலாம். உதயநிதி ஒரு அறிவிலி, அவருக்கு அறிவு பெரிதாக கிடையாது. அதனாலே தான் மாமன்னன் என்று ஒரு படம் எடுத்தான். அந்த மாமன்னன் கதையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனை தான். என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? நம்முடைய அண்ணன் அவிநாசி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய முன்னாள் சபாநாயகர் அண்ணன் தனபாலன் அவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சில பேர் அவர் கொடுத்த உணவை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னபோது இதை கேள்விப்பட்டு தெரிந்தவுடன் அம்மா சொன்னாராம், சரி நீங்கள் போய் தேர்தல் வேலை பாருங்கள், பார்த்துக் கொள்கிறேன் என்று. அண்ணன் போயிருக்காரு, தேர்தல் வேலை முடிஞ்சிருக்கு, தேர்தலில் வென்றுட்டாரு. வென்ற பிறகு போன் வந்திருக்கு. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களா? ஆமாங்கம்மா, உங்களை தமிழ்நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக போடுகிறேன். தமிழ்நாடு முழுவதற்கும் நீ தான் சாப்பாடு போட போகிறாய். அது மட்டும் இல்லை, என் அன்பு சொந்தங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் ஒரு மேயர் இருக்கிறாங்க, அடையங்கப்பா பயங்கரமான மேயர். ஆமாம், அந்த அம்மாவை பாவம் அந்த அம்மா, அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். பரிதாபப்படுவதை தவிர அந்த அம்மாவை நினைத்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அம்மா மேயரான மடங்கு திமுக காரன் பேசி வச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நாங்கள் மேயராக்கி விட்டோம். அட முட்டாள்களே, இந்த மாநகராட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி அதிமுக கைப்பற்றி இருந்தாலும் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் தான் மேயர். பிஜேபி கைப்பற்றி இருந்தாலும் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் தான் மேயர். ஏனென்றால் இது ரிசர்வ்டு, ரிசர்வ்டுல அந்த இடத்திலே அந்த பெண் உட்கார வைக்கப்பட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இடத்துல அந்த பெண்ணு மேயரா வந்ததுக்கே திமுக காரன் நாங்க சாதனை செஞ்சிட்டோம் சாதனை செஞ்சிட்டோம்னு சொன்னா. ஆனா நீ அன்பு சொந்தங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சட்டமன்றத்திற்குள்ள சபாநாயகர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். முதலமைச்சர் கீழே தான் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் கீழே தான் இருப்பாங்க, 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழே தான் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருப்பார். முதலமைச்சர் பேச வேண்டும் என்றால் கூட அவர் அனுமதியை பெற்றுத்தான் பேச வேண்டும். ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்தியா இதுவரை கண்டிராத மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவிலே கருணாநிதி அன்பழகன் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே யார் எழுந்தாலும் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே என்று வணங்க வேண்டும். அந்த வணங்குகிற இடத்தில் அண்ணன் தனபால் அவர்களை உட்கார வைத்து அன்றைக்கு அது ரிசர்வ்டு கிடையாதுரா, கொண்டு வரணும் என்கிற கட்டாயம் கிடையாது. இதுதான் புரட்சி, இதனால் தான் அவர்கள் புரட்சி தலைவி செய்ய முடிஞ்சா கருணாநிதினால. அரை நூற்றாண்டுகள் செய்திருக்கிற நீ பேசுற இன்னைக்கு சமூக நீதி, பேசுற மாநில உரிமை, பேசுற சமூக நீதிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்?
பொது தொகுதியில கொண்டு போய் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பொது தொகுதி திருச்சி தொகுதியில பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலித் எழில்மலையை நிறுத்தி இரட்டை இலைக்கு வாக்களித்தால் வாக்களி, சாதிக்குத்தான் வாக்களிப்பா என்றால் விடு என்று பேசியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வென்றார் வென்று நாடாளுமன்றம் போனார். அதுதான்டா புரட்சி தலைவி, அதனாலதான்டா அவங்க புரட்சி தலைவி. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கலைஞர் தளபதி சின்னவர் இப்படி கசக நாங்க ஏதோ பேர் வச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். இல்ல, உண்மையில் புரட்சி செய்த காரணத்தால் புரட்சி தலைவி. இப்ப ஸ்டாலின் போறாரு, உரிமைகளை எல்லாம் மீட்க போகிறேன். நான் திமுக காரங்கிட்ட மறுபடியும் கேட்கிற ஒரு பயிலும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான். நான் தெளிவாக ஸ்டாலின் அவர்களை பார்த்து திமுக காரர்களை பார்த்து கேட்கிறேன், என்ன உரிமையை மீட்க போறேன்? அந்த உரிமையை பட்டியல் ஒன்று கொடு. அந்த உரிமையை எல்லாம் எப்பொழுது இழந்தோம் என்று பார்க்கலாம். இவன் பட்டியல் கொடுத்தான். நாங்க இந்த நாட்டுல என்ன தப்பு கெட்டது நடந்துருச்சுனாலும் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இவன் தான் இருப்பான். சத்தியம் சொல்றேன், நீங்க வேணா இல்லைன்னு நீங்க நிரூபிங்க, யாராவது நிரூபிங்க. இவன் என்னது நீங்களா சொல்லுவான், இழந்த உரிமை மாநில உரிமைன்னு கச்சத்தீவை இழந்து விட்டோம்மா. கொடுத்தது யாரு? கருணாநிதி. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு கொடுத்துட்டோம்மா. கொடுத்தது யாரு? கருணாநிதி. மத்திய அரசு நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிறதும்மா. நான் உங்களுக்கு சொல்றேனுங்கம்மா, தஞ்சாவூர்ல டெல்டால விளையிற நெல்லு தான் நாம சாப்பிடுற நெல், நம்ம சாப்பாடு. அந்த தஞ்சை டெல்டா பகுதியில மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருந்தது பிஜேபி. அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தால் தஞ்சாவூர் இருக்கிற விவசாயி எல்லாம் அகதியா வெளியேறி இருக்கணும், தஞ்சாவூர் பாலைவனமா மாறி போயிருக்கும். அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தியது யார்? காங்கிரஸ் கொண்டு வந்தான், திமுக கையெழுத்து போட்டது, பிஜேபி ஆதரித்தது. ஆனால் ஆட்சியை இழந்தாலும் சரி, கூட்டணியில எவன் இருந்தாலும் சரி, என்னுடைய விவசாயிகளை என்னுடைய மக்களை நான் விட்டு தர மாட்டேன் என்று சொல்லி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து காப்பாற்றியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். சரியான ஆள் திமுக கார வாட மேடையில் எங்களுக்கு மறுத்து பேசு. நீ இல்லைன்னு மறுத்து பேசு, பேச முடியுமா? ஒன்னும் பேச முடியாது. இழந்த உரிமை அத்தனையும் இவன் கொடுத்தது, எல்லாம் இவனா கொடுத்தான். எப்படிலாம் கொடுத்துருக்கான் தெரியுங்களா? 2011 தேர்தல் பல பேருக்கு ஞாபகம் இருக்குங்க. தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. அறிவாலயத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அறிவாலயத்தில் கீழே உட்கார்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. அறிவாலயம் மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரைடு காங்கிரஸ். தமிழ்நாட்டில் கருவாடு மீனானாலும் ஆயிரலாம், காங்கிரஸ் ஒரு நாளும் நாடாளாது. புரியுதுங்களா? அந்த கட்சிக்கு 63 சீட்டு கொடுத்தாரு கருணாநிதி. அடிமை கூட்டமே, நீ எங்களை பார்த்து பேசுகிறாயா? 63 சீட்டு காங்கிரஸ்க்கு. ஏன் கனிமொழியை கொண்டு போய் திகாரில் உட்கார வச்சுட்டான்? வேற என்ன செய்யறது, கொடுத்தாங்கன்னு கொடுத்தான். ஆனால் இதே 2021 தேர்தலிலே இதே திமுகவை சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவன் பூரா எழுதினான், ஐயோ அமித்ஷா வந்து விட்டார், அமித்ஷா வந்து ஆட்டி படைக்க போகிறார், அடிமைகளாக அதிமுக போய்விடும், கண்டிப்பாக எடப்பாடியார் 60 சீட்டு கொடுப்பார் என்றான். அமித்ஷாவின் அப்பாவே வந்தாலும் அவ்வளவுதான் என்று சொன்னார். எழுந்து போடா என்று. யாரடா அடிமை? யார் அடிமை? நீ உன்னுடைய ஊடகங்களை வைத்திருந்தால் நீ என்ன வேணாலும் பேசிக்கொண்டிருப்பாய், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றைக்கும் காத்து நின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா வழியிலே வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தான். இதே காவிரி நதிநீர் உரிமையை மீட்பதற்காக 24 நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கிய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு முன்னாடி மாவட்ட கழக செயலாளர் சொன்னாங்க, அண்ணன் பேசினாங்க, 2014 அம்மா தனிச்சு போட்டின்னு அறிவிச்சாங்க. என்ன தைரியம், என்ன தைரியம், எந்த தலைவருக்கு வரும்? நான் கேட்கற மறுபடியும் கேட்கிறேன், என்ன தைரியம் அது? தனிச்சு போட்டி 40 தொகுதியிலும் போட்டி வர்றோம். கருணாநிதி என்னென்னமோ பேசி பார்த்தார், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் என்னென்ன பேசி பார்த்தார். 40 தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் 2வது பெரிய கட்சியாக அமர்ந்தது. புரட்சி தலைவின் ஏன் சொல்றோன்னு புரியுதா? அப்படி நாங்க நின்னோம் இன்னைக்காவது கருணாநிதி கிட்டையோ கருணாநிதியின் மகனிடமோ எதிர்பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் நாம் இந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களை வைத்து கேவலத்திலும் கேவலமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு போறான். நேருக்கு நேராக மோத முடியாத திமுக மக்களுக்கு, நீங்கள் இதை செய்தீர்கள், நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று சரியான அரசியல் ஆளுமைகள் இருந்தால் பேச வேண்டும். பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன ஒண்ணுமே செய்யல. இவன் செஞ்சிருக்கிறதெல்லாம் பேச முடியாது வெளியே. அதனால இப்ப என்ன பண்றான், அவதூறுகளை கிளப்புறான். எங்கேயோ போய் உடனே ஒரு கோபத்தோடு எடுத்துட்டு வர்றான். எவ்வளவு கொச்சையான மனிதர்களா வாழ்றான் பாருங்க திமுக காரன். அதுக்கு சில ஊடகங்கள் இன்றைக்கு துணை போகிறார்கள், இந்த நிலை மாறணும். அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புன்னு ஒண்ணு போடுறாங்க எல்லா பத்திரிகையிலையும். நான் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு அதைத்தான் சொல்லிட்டு போகணுங்கம்மா. இந்த கருத்து கணிப்பு, அவன் போடுற கருத்து கணிப்பு பார்த்தா பயமா இருக்குது. பிஜேபி 75%ங்கிறான், திமுக அது ஒரு 85%ங்கிறான், ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு 400% வருது.
ஏய், இருக்கிற தொகுதிக்கு தான்டா போட்டியே போட முடியும். நான் உங்களுக்கு எழுதி வச்சிருப்போம் அண்ணாதிமுகன்னு சொன்னா என்ன கேட்கிறேன், அண்ணாதிமுக வர வாய்ப்பு கொஞ்சம் குறைவுங்க. யாரு கருத்து கணிப்பு? எந்த கருத்து கணிப்பும் இதுவரைக்கும் அண்ணாதிமுக வெல்லுன்னு ஒரு முறை கூட சொன்னதில்லை. ஆனா அண்ணாதிமுக தோற்றதே இல்லை. புரியுதுங்களா? இப்ப ஏன் நீங்களா கருத்து கணிப்பை போடுற? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களுடைய மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்காக போடுகிறான். எதிர்கட்சி ஆகி போயிட்டாங்க. இன்றைக்கு சென்னைக்குள்ள பெரிய வெற்றிகளை பெற முடியவில்லை. ஆனாலும் கூட சென்னை மக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் ஆர் எஸ் ராஜஸ்தான் வந்து நிற்கிறார் என்பது முதலமைச்சருக்கும் தெரியவில்லையா? இன்றைக்கும் மக்கள் உதவி என்று கேட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை நாடித்தான் போகிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே சத்தியம். அப்ப இவனுடைய உறுதியை எப்படி குலைப்பது? இந்த தொண்டரின் உறுதியை எப்படி குலைப்பது? நீங்க ஜெயிக்க மாட்டீங்கிறான். நாங்க பாத்துக்கிறோம்டா, நாங்க பாத்துக்கிறோம். 40-க்கு 40 வெற்றி பெறுவோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. திமுக கார எதை சொல்லி நீ ஓட்டு கேப்ப? மின்சார கட்டணத்தை ஏத்தி இருக்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேப்பியா? சொத்து வரி ஏத்தி வீட்டு வாடகை முழுக்க ஏத்தி விட்டுட்டேன் சொல்லி இப்ப நீ ஓட்டு கேப்பியா? நீ தேர்தல் பிரச்சாரத்துல வருகிற போது சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தர்றேன்னு சொன்ன, வந்துருச்சா மானியம்? இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன் அண்ணா அழகா சொன்னாங்க. அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தருகிறோம். அட மானம் கெட்டவர்களே, உங்களுடைய கூட்டணியிலாம் தான் காங்கிரஸ் இருக்கிறான். கர்நாடகாவிலே காங்கிரஸ் இதே வாக்குறுதியை கொடுத்தான். எங்களுக்கு எதிர்கட்சி தான் பரவாயில்லை, ஆனால் அவன் அங்கே வென்று விட்டான். முதல் மாதத்திலேயே அந்த தொகையை கொடுத்து விட்டான். எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கொடுத்துட்டான். நீ எப்ப சொன்ன எல்லாருக்கும் கொடுப்பான்? 3 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் எல்லா கூட்டங்களிலும் அதை பேசி பேசி ஏமாத்தாத குடு குடு குடுன்னு சொன்ன பிறகு செப்டம்பர்ல வந்து கொடுக்குறேன்ட்டு வந்த பிறகு என்ன சொல்ற? தகுதியுள்ள தலைவிகளுக்கு, குடும்ப தலைவிக்கு மட்டும் தருவேன். நான் என்ன கேட்கிறேன், அந்த இலை வந்த 1000 ரூபாய் நீ கொடுக்காம கூட தொலைஞ்சுவோ? எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை ஏன்டா தகுதி இல்லை நீ சொல்ற? அது என்னடா உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தவன்? அந்த 1000 ரூபாய் கொடுத்த பெண்களுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேங்கம்மா, இந்த முறை தேர்தலில் திமுக கார ஓட்டு கேட்டு நல்ல திமுக கார வரமாட்டான். அவன் மனதளவுல அவனே புரிஞ்சுக்கிட்டான், திமுக காரனே இந்த கட்சி ஒளிஞ்சா போதுங்கிற முடிவுக்கு போயிட்டு. சத்தியம், இந்த ஆட்சி நடக்கூடாதுன்னு திமுக காரன் நினைக்கிறான். இன்னைக்கு வரமாட்டான். அப்படியே திமுகவில் சில பேர் ஓட்டு கேட்டு வந்தாலும் அம்மால என்ன சொல்லணுங்க, சாமி நீ எங்கிட்ட ஓட்டு கேட்காத, தகுதியுள்ள பெண்களிடம் போய் கேட்டுக்கோ. அப்படி அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன சொல்லணும்? இங்க வா, 2021 நீ வாக்குறுதி கொடுத்த, மே மாசம் ஆட்சிக்கு வந்துட்ட, கணக்கெடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் 36,000 ரூபாய் பாக்கி, அதுல 4,000 தான் போட்டிருக்கிறேன், மீதி 32 எடுத்து வச்சுட்டு வா, ஓட்டு போடலாம். சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். தெளிவா நாம தான் பேசணும். எனக்கு நீ சிலிண்டருக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன மானியம் 100 ரூபாய், 33 மாதங்களுக்கு கணக்கு போட்டு எடுத்து வை, அப்புறம் பேசுது. எனக்கு உயர்த்தி இருக்கிற மின் கட்டணத்தை நீ ஒழிச்சிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சொத்து வரியை இறக்கிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். நீ சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஒழிச்சிருங்கடா. இந்த இதய மின் கட்டண உயர்வு ஒழிச்சிருங்கடா, சொத்து வரி உயர்வு ஒழிச்சிருங்கடா, நீங்க சொன்ன மாதிரி நீட் தேர்வை ஒழிச்சிருங்க ஐயான்னு சொன்னா, திடீர்னு போன வாரத்தில் ஒழிச்சிட்டோம்னா, நான் பரவாயில்ல ஏதோ ஒழிச்சிட்டானு போல இருக்கு, தேர்தல் வரங்காட்டி பண்ணிட்டா, என்னடா ஒழிச்சிங்கன்னு கேட்டா பஞ்சு மிட்டாய் ஒழிச்சிட்டோங்கிறா. அதை ஏன்டா ஒழிச்சிங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய 76வது பிறந்த நாள் விழா. 76 என்பது உண்மையிலேயே பெரிய வயது கிடையாது. நாட்டில் 30-40 சில பேர் போயிருந்தால் இந்த நாடு நன்றாக இருந்திருக்கும். அவனெல்லாம் 96 வரை வாழ்ந்திருக்கிறான். சில பேர் 100 ஆண்டுகளை தொட்டு வாழ்ந்திருந்தால் இந்த நாடு இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அவர்களுக்கு குறையாயிலாக அவர்கள் நமக்கு முன்னே போயிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவனுக்கு பிடித்து அழைக்க வேண்டும் இல்லையா? சில பேரை அழைப்பதற்கு ஆண்டவனே அஞ்சுவான். இவன் வந்துவிட்டால் நம்முடைய பதவி பறிபோய்விடும் என்று சொல்லி யமதர்மனே அஞ்சக்கூடியவன் 96 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். அது யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. சில பேரை மக்கள் இவ்வளவு நேசிக்கிறார்கள், நானும் நேசிக்கிறேன் என்று கடவுள் கொஞ்சம் விரைவாக கூப்பிட்டுக் கொள்ளுகிறான். அப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விண்ணுலகம் சென்றார். இதான் உண்மை. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை! இன்றைக்கு 76வது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், 76ஆம் ஆண்டு மட்டுமல்ல, 176, 276, 1000 ஆண்டுகள் கழித்தும் தமிழ் மண்ணிலே புரட்சி தலைவி நினைக்கப்படுவார்.
புரட்சி தலைவி என்றவரை நாம் ஏன் பேசுகிறோம்? என்ன புரட்சியை செய்தார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இத்தனை பேர் நாம் அமர்ந்திருக்கிறோமே, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் காலேஜ் போறாங்க, காலேஜ் போய் ஒரு டிகிரி வாங்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நாம் ஒரு கவுன்சிலிங்ல போய் உட்காருகிற போது அது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டிலே பிறக்கிற இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்கள் அரசு உத்தியோகத்திலே போய் நிற்க வேண்டும், அவர்கள் இந்தியாவை ஆளுகிற உச்சத்தை தொட வேண்டும் என்பதற்காக 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1000 ஆண்டுகளானாலும் இன்றைக்கு கடல் கடந்து எவ்வளவோ தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ என்ஜினியர், எத்தனையோ டாக்டர், எத்தனையோ விஞ்ஞானிகள், அத்தனை பேரும் காலையில் எழுந்து ஒருவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களை தவிர வேறொருவர் கிடையாது. வரலாற்று சாதனை, சாதாரண விஷயம் இல்லைங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதை அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையிலே கொண்டு போய் இடம்பெற செய்தார். எந்த முதலமைச்சரும் செய்ய முடியல இந்தியாவில், அப்பேற்பட்ட தலைவி. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒன்றா ரெண்டா திட்டம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன், தனக்கு பிறந்த மகளை தன்னுடைய மகள் இல்லை என்று சொன்ன கருணாநிதி ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் யாருக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை கொண்டு விடாதீர்கள், அந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சி தலைவி அம்மா இன்னொரு பக்கம், யார் தலைவர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் நாம் வைக்க வேண்டும். யாரடா உண்மையான தலைவர், யார் தலைவர்? தன் மகளையே உன் மகள் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? தொட்டில் குழந்தை திட்டம் அந்த கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு அந்த தொட்டிலே போடப்பட்ட குழந்தைகள் அரசு அதிகாரிகளாக, விஞ்ஞானிகளாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக தமிழ்நாட்டிலே வலம் வருகிறார்கள். கருவிலே அழிந்திருக்க வேண்டிய பெண் குழந்தைகளை ஒரே ஒரு தாய், அதனால தாண்டா அம்மா. நீ நினைச்சிட்டு இருக்க, நீ திருமணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்தவங்க அம்மா, ஒரு புனிதமான உறவு உண்மை எல்லாருக்கும் அம்மா. காரணம் தொட்டில் குழந்தை திட்டம் தந்த தாய் இது. ஒரு திட்டம் உண்டா கருணாநிதி கிட்ட? இப்படி நான் உங்களுக்கு சொல்ற நிர்வாக திறமைனா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய வயது இருக்கிறவங்க, என்னை விட மூத்தவங்களுக்கு நினைவு இருக்கும், என்னை விட சின்ன இளைஞர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியினுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்துல கரண்ட பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி நாம் இருப்போம், நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். நம்மால் கரண்ட் வந்துருச்சா ஓடுவோம், ஐயோ கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு. ஏன் அந்த 3 மணி நேரத்தை ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம் ஐயான்னு. இரவு எவனும் தூங்க முடியாது, தமிழ்நாடு முழுவதும் எவனும் தூங்க முடியாது. தமிழ்நாட்டில் இருந்த சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் அத்தனையும் வெளி மாநிலங்களுக்கு போய் சேர்ந்தன. அந்த அளவுக்கு மின்வெட்டு, தமிழ்நாடு முழுவதும் மின்ன மின்சாரமே இல்லாத நிலைமை. இந்த நிலையிலே தான் 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். வருகிற போது தேர்தல் பிரச்சார மேடையிலே சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றால் 6 மாத காலத்திற்குள் மின்வெட்டில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திமுக காரர்களே, நண்பர்களே, சந்தில நின்று கூட்டம் கேட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நெஞ்சிலே துளியேனும் நேர்மை இருந்தால் இதே இடத்தில் நீ மேடை போட்டு பதில் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட தலைவி என்பதை நான் சொல்லுகிறேன். 2011 அந்த வாக்குறுதியை கொடுத்தார், ஆட்சி அமைத்தார், 6 மாதத்தில் மின்வெட்டில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டினார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரினுடைய. ஆட்சி காலம் இருக்கிற கடைசி நிமிடம் வரை தமிழ்நாட்டில் மின்வெட்டு கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, 6 மாசத்துல மின்வெட்டில்லா தமிழகம், ஒரே வருஷத்துல ஒரே ஆண்டுல தமிழ்நாடு மின் மிகை மாநிலம். பக்கத்து மாநிலத்துக்கு நாம் மின்சாரம் கொடுத்தோம், அதெல்லாம் தாண்டி ஒன்ன செஞ்சாங்க. 2வது வருஷம் ஆட்சிக்கு வந்து காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒரு முதலமைச்சர் கூட சிந்தித்தது கூட கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்து காட்டினார், தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களின் வீடுகளிலும் 100 யூனிட் இலவச மின்சாரம் என்று அறிவித்தார். இதைவிட கருணாநிதியினுடைய ஆட்சியை எவனாவது ஏதாவது கொண்டு அடிக்க முடியுமா? மின்சாரமே இல்லாமல் இருந்த நிலையிலே இந்த நாட்டை கையிலே எடுத்தவர் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொண்டு வந்து கொடுத்தார். இலவச மின்சாரம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அந்த மின்சாரத்திற்கு கட்டணத்தை ஏற்றி கொண்டிருக்கிறவன் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின். 2021 நீ தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது என்ன சொன்னாய்? நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மாதந்தோறும் மின் கணக்கு எடுப்போம். இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்க எடுக்கிறத மாதந்தோறும் எடுப்போம்.
சரி மாதந்தோடு எடுத்தா என்ன ஆகும் கேட்டா சொன்னாரு, நீங்க கட்டிட்டு இருக்கிற கரண்ட் பில் பாதியா குறையும். ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? பாதியா குறையாவிட்டாலும் பரவாயில்லை பாவிகளே, மூன்றாண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்த பிறகு மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறது மின்சார கட்டணம். 200 ரூபாய் கட்டிட்டு இருந்தவ 800 ரூபாய் 1000 ரூபாய் கட்ட நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. இலவசமாக மின்சாரத்தை கொடுத்த நிர்வாக திறமையிலே தலை சிறந்து நின்ற எங்கள் புரட்சி தலைவியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது வயிறறிந்து சாபம் விடுகிறோம். சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிற ஸ்டாலின், வரலாறு உங்களை குப்பை தொட்டியிலே தூக்கி வீசும். உண்மையா இல்லையா? அப்படி ஒரு தலைவியா? நாங்க பார்த்த தலைவி அப்பேற்பட்ட தலைவி. யாருக்கு தோணுச்சுங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குங்க, இத்தனை முதலமைச்சர் இருக்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் சிந்தித்தார். ஏழை வீட்டில நடுத்தர குடும்பத்திலிருந்து வர்ற குழந்தைக்கு அறிவு இருக்கும், ஆனால் அவன் இந்த போட்டி உலகத்திலே போட்டி போடுவதற்கு அவன் கையிலே உரிய அந்த பொருட்கள் இல்லை என்றால் அவன் எப்படி போட்டி போடுவான்? கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. வசதி இல்லாத வீட்டு குழந்தைகள் அறிவாளியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியலையேன்னு சொன்னப்ப கனவுல வேற முதலமைச்சர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். தமிழ்நாட்டிலே படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேர் கையிலும் லேப்டாப்பை கொடுங்கள் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த புரட்சி தலைவர். சாத்தியமானு கேட்டான், சாத்தியப்படுத்தி காட்டுகிறேன்னு சொன்னாங்க. சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். 14,000 ரூபாய் இங்க ஒரு லேப்டாப். எத்தனாயிரம் குழந்தை, லட்சக்கணக்கான குழந்தைகள் கரங்களிலே இன்றைக்கு லேப்டாப்பை கொடுத்து இன்றைக்கு கடல் கடந்து பல நாடுகளிலே அவன் பொறியாளராக மருத்துவராக இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான விதையை போட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லையா? நான் இன்றைக்கு கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு இருக்கிறதா? 3 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி செய்திருக்கிறாய், திமுக காரர்களை நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், 3 ஆண்டுகளில் ஒரே ஒரு மாணவனுக்காவது தமிழ்நாட்டில் லேப்டாப் கொடுத்ததாக காட்ட முடியுமா? திட்டத்தையே மூடிட்டான். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற இந்த அன்பில் மகேஷ்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்வி அமைச்சராக்கி இருக்கான். அவர் ரசிகர் மன்றமா இருந்து போஸ்ட் ஒற்றக்கு மட்டும்தான் தகுதியான மனிதன். அவரை கூட்டி வந்து கல்வி அமைச்சராக்கினா அவர் சொன்னார், லேப்டாப்புக்கு பதிலாக நாங்கள் டேப் தர்றோம். நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், 3 ஆண்டுகளாக ஒரு டேப் கூட தரவில்லை. உண்மை அதுதான். நாம் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டாங்க. லேப்டாப் நிறுத்தினா அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சொல்லி பேசினாங்க, ஸ்கூட்டி திட்டம் அங்க பாருங்க, இந்த ஒரு தொகுதிக்குள்ள நின்று 1200 ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. நான் மலைச்சு போயிட்டு, நான் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை லட்சம் எப்பேற்பட்ட தலைவர்கள் களத்தில் நின்று மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறாங்க. இவன் இன்னைக்கு கொண்டு வந்து அந்த லேப்டாப் நிறுத்திட்டான். லேப்டாப் நிறுத்திட்டு இப்போ 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் சைக்கிள் கொடுக்குறோம்னா, நம்ம கொடுத்துட்டு இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்த சைக்கிள், சரி பரவாயில்ல சைக்கிளாவது கொடுக்குறானேன்னு நினைச்சா, மாணவர்களுக்கு சைக்கிளை கொடுக்கிறார் அமைச்சர், எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து படம் எடுக்கிறார்கள். முடிச்ச பிறகு அந்த பையன் சைக்கிளை தள்ளிட்டு வரான், நிறுத்தி பார்த்தா உள்ள டியூப் காணும். டியூபுங்கடா, டயர் இருக்குது, டியூபுங்கடா. அமைச்சர் சொல்லுகிறார், போட்டோல டயர் தானுங்க தெரியும், உள்ள டூ பில்லியன் எப்படி தெரியும்? கேடுகட்ட நாட ஆட்சி தான் இந்த ஆட்சி. பையனுக்கு, பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்கற சைக்கிள் இருக்கிற டியூப திருடி வித்து ஒரு கவர்மெண்ட் நடக்கும்னா, இது கவர்மெண்ட் ஆடா? இது கொள்ளக்கார கூட்டம்டா, இது கொள்ளக்கார கூட்டம். எல்லா இடத்துலையும் கொள்ள பால்ல திருடுறது எப்படி எல்லாம் திருடுறான். எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாங்க, என்னடா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன திமுகவினுடைய வாக்குறுதி? இங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த உதயநிதி, நம்ம சந்தானம் நடித்த படத்திலே ஒரு காமெடினா நடிச்சிட்டு இருந்தவர் இந்த உதயநிதி, இவர் திடீர்னு பெரிய நடிகர் கூட்டிட்டு வந்து கட்சியில் ஏதோ தலைவராக்கி இப்ப கொண்டு வந்துட்டான். இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்மா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நம்மை பார்த்து சொன்னார், 5 சவரன் நகை உங்கள் வீட்டில் இருந்தால் கூட்டுறவு வங்கிகளிலே அந்த நகையை நீங்கள் அடமானம் வைத்தால் நாங்கள் வந்தவுடன் கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்துருவோம், உங்க வீட்டில் நகை இருந்தா இதுவரைக்கும் கடன் வாங்கலினா போய் வாங்குண்ணா சொன்னானா இல்லையா? அது வரைக்கும் சிவனேன்னு வீட்டில் நகையை வச்சுட்டு இருந்த நாம அடே சொல்றானே, சரி கருணாநிதி தான் போய் பேசினாரு, ஸ்டாலின் தான் பேசினாரு, இவனாவது உண்மை பேசுவான் போல் இருக்கிறது என்று நம்பி வீட்டிலே இருந்த நகையை 5 பவுனை கொண்டு போய் வைத்து இன்றைக்கு 3 ஆண்டு காலம் முடிந்து போய்விட்டது. வட்டி கட்டி நம் வட்டி பணமும் போனது, நகையும் முழுகி போனது. நான் கேட்கிறேன் உங்களுக்கு, அம்மா நம்ம கழுத்துல ஒரு 5 பவுன் நகை போட்டிருந்தோம்னா அந்த நகையை திருடனு ஒரு திருட முடிவு பண்ணிட்டான்னா அவன் பல டாக்டிக்ஸ் பண்ணுவான். இதெல்லாம் பண்றது திருடனினுடைய வேலை. திருடன் செய்கிற வேலையை ஒரு நாட்டில் அரசு செய்யும் என்று சொன்னால் இது திருட்டு அரசு என்பதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். என் வீட்டிலே இருந்த நகையை என்னை ஏமாற்றி நீ வாங்கி அதை கொண்டு போய் உன்னுடைய இடத்திலே வைத்து அந்த நகை முழுகி போய்விட்டது என்று பேசுகிறாய். அயோக்கியர்களே, நீங்கெல்லாம் அம்மாவை பற்றி பேசுவதற்கு, புரட்சி தலைவரை பற்றி பேசுவதற்கு உங்கள் நாவுக்கெல்லாம் தகுதி இருக்கிறதாடா? கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்களே.
ஏதாவது ஒரு நலத்திட்டம் அவர்கள் கொடுத்த, அந்த தெய்வங்கள் கொடுத்த நலத்திட்டத்தை, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிந்ததா? ஒரு திட்டத்தை இவர்களால் இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு தொடர முடிந்ததா? முடியலையே. சகல விதத்திலையும் தோற்று போய் தான் கிடக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல ஒரு தலைவர் இந்தியாவில் எங்கும் பிறக்கவில்லை, எந்த கட்சியிலும் பிறக்கவில்லை. என்றைக்கெல்லாம் அவர் ஒரு கருத்தை, அவர் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அறிவித்தாரோ அன்றைக்கெல்லாம் அவர் வென்றே காட்டினார். ஒரு முறை கூட தோற்கவே இல்லை. இந்தியாவினுடைய பிரதமராக எவர் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்ப கூட இந்த பிஜேபி அவைய போடுற ஆட்டம் ஒரு பெரிய ஆட்டம். நாம் ஒரு சுமையை வச்சுட்டு இருந்த சுமையை இறக்கி வச்சுட்டோம். அவங்க தலைவர் மோடி, அவர் பிரதமரான போதே போயஸ் கார்டனுக்கு வந்துதான்டா தரிசனம் பண்ணணும் எங்க அம்மாவே. ஒரு நாளும் நாங்கள் போனதில்லை. கருணாநிதி 85 வயதிலே சக்கர நாற்காலியோடு போய் சோனியா காந்தியின் காலிலே விழுந்து கொத்தடிமையாய் கிடந்ததை போல ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நின்றதில்லை. நீ அடிமை, நாங்கள் பிரதமராக யார் இருந்தாலும் போயஸ் கார்டனுக்கு வந்தார்கள், புரட்சி தலைவியை சந்தித்தார்கள், இங்கே வந்து பார்த்துட்டு போகணும். அதுதான் நாங்கள் வச்சிருந்த நிலைமை. இன்னைக்கு இந்த பிஜேபி போடுற ஆட்டம் இவங்களுக்கு தெரியல. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்த்து இவன் அப்படியே ஒன்று அண்டர் எஸ்டிமேட் பண்றான். புரட்சி தலைவி என்கிற பல்கலைக்கழகத்திலே தேறி வந்த மாணவனடா தலைமையேற்று நிற்கிறவர். இப்ப நம்மளை என்னங்கிறோம் பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய எம்எல்ஏக்கள் 13 பேரை தூக்கி விட்டோம்ங்கிறான். நானும் சரி, நமக்கு தான் தெரியல உலகத்தை அவிலையெல்லாம்னு சீனியர் அண்ணன் மாதிரி சீனியர் கேட்டு அவளுக்கும் தெரியல வரல எப்ப இருந்தாங்கன்னு தெரியலீங்கிறாரு. பார்த்தா அவன் தெளிவாகத்தான் சொல்றான், 13 பேரை தூக்கி விட்டோம், 13 பேரை தூக்கி விட்டோம். ஆமாண்ட, நடந்து போற மாதிரி ஆளா இருந்தா நடத்தி கூட்டிட்டு போயிருக்கலாம், தூக்கிட்டு போற மாதிரி ஆளை கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு தான் போகணும். நீ தூக்கத்தான் வேணும். 13 பேரை தூக்கி 13 ஓட்டு வாங்கியிருக்கான் தமிழ்நாட்டில். நீ வந்து அதிமுகவை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு நிற்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேரிலே வலுவாக இருக்கிற அமைப்பு. இதனுடைய வேர் வலுவானது. நீ மேலே இருக்கிற கிளையை வெட்டி விடலாம், நீ மேலே இருக்கிற இலைதலைகளை உதிர்த்து விடலாம், வேர் நிற்கும். அம்மா சொன்னதை போல, புரட்சி தலைவி பேசியதை போல, இன்னும் பல நூறாண்டுகள் இந்த வேர் பிடித்து நின்று தமிழ் மண்ணை நிழல் கொடுத்து காப்பாற்றுகிற மரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சமூக நீதி, இங்க மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் இப்ப வந்தாங்க. ஒண்ணு வேண்டாம், இப்பவே ஒரு தடவை இறங்கி போயிட்டு அங்கிருந்து இங்க வந்தாருன்னா வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? அந்த ஒரு சாலையில போய் நின்னாருன்னா நம்ம பகுதி கழக செயலாளர்கள், நம்முடைய அண்ணன்மார்கள் அங்க போய் நின்னாங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து கையெடுக்கிறாங்க. அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நான் அவரும் பணக்கம் போட்டு நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாரும் கேட்குறமா? நான் இப்போ உங்களை என்ன கேட்குறேன், இந்த 2019 ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி ஜெயிச்சு போனார். அவரை கூட்டிட்டு வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திட்டோம்னா உங்களை எத்தனை பேர் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? உங்களை எத்தனை பேருக்கு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அடையாளம் தெரியும்? ஆம்பளையா உங்களையா எத்தனை பேருக்கு தெரியும்? அதை மட்டும் சொல்லு, எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? இங்க முன்னாடி அண்ணன் சொன்னாங்க பாருங்க, கொரோனா காலத்திலே ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டில் பசியால் போய்விடக் கூடாது என்பதற்காக புரட்சி தமிழர் எடப்பாடியார் கட்சியினர் அத்தனை பேரையும் தெருவில் இறக்கிறார். வீடு வீடாக சென்றார்கள் ஒவ்வொரு நிர்வாகியும். அத்தனை பேருக்கு உணவை கொண்டு போய் கொடுத்தார்கள், அந்த மக்களின் உயிரை காப்பாற்றினார்கள். அன்றைக்கு ஒரு முறையாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெருவிலே இறங்கி நடந்து வந்து நீங்கள் பார்த்தீர்களா? நாம் இந்த மகாபாரதம் படிக்கையில் கும்பகர்ணன் ஒரு ராமாயணத்தில் கும்பகர்ணன் ஒருத்தர் படிச்சிருப்போம். இந்த கும்பகர்ணன் வந்து 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முடிச்சிருப்பாங்க. கும்பகர்ணன் தூக்கமே 6 மாசம் தான், நம்ம எம்பிக்கு தூக்கம் 5 வருஷம். 5 வருஷமா தூங்கிக்கிறான், இப்ப பொசுக்கு எழுந்துருவான் பாருங்க. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவோம்னா படார் எழுந்துச்சிருவான். எழுந்துச்சோன்னா என்ன தெரியுமா? மாநில உரிமை சமூக நீதியுமா? ஏய் நிறுத்து. கொரோனா அப்ப எங்க போனேன்? கரண்ட் பில் ஏத்தன அன்னைக்கு எங்க போனேன்? நாங்க இங்க செத்து கிடந்தமில்ல. இந்த மழை வெள்ளம் அடித்த அடியில சென்னை மிதந்ததில்லையா? 4000 கோடியை திருடினார் ஸ்டாலின். அன்றைக்கு எங்கே போனாய் நாடாளுமன்ற உறுப்பினர்? நானும் சென்னையில தான் இருக்கிறேன். நான் போய் பார்க்கிறேன், கழுத்துக்கு நிக்குது தண்ணி. குழந்தைக ஒரு சில குழந்தைக 3 நாள் 4 நாள் சாப்பிட முடியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தானே, தேடி போய் அங்கே உணவு கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றினோம். ஒரு கவுன்சிலர் இறங்கினியா நீ? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீ வந்தையா உள்ள? அத்தனை குழந்தை அங்க சாகர நிலையில கிடக்கிறது, வீட்டுக்குள்ள முழுக்க தண்ணி நிக்குது. உதயநிதி பேசுகிறார், நாம கார் ரேஸ் மைதானம் ஒண்ணு கட்டி கார் ரேஸ் விடணுங்கிறான். கார் ரேஸ் விட போறியா? நாங்களே ஒன்னும் ஸ்விம்மிங் போட்டு முடியல, நீ அதுக்குள்ள எதுக்குடா கார் ரேஸ் விடுற என்று கேட்டால், அது கட்டாயம் விட வேண்டும், 1000 கோடிகள் செலவாகும் என்றான். அன்றைக்கு நமக்கு புரியல, எதுக்குடா இப்ப போய் கார் ரேஸ் நடத்துறான்னு. இப்ப பார்த்தா போன 10 நாளைக்கு முன்னாடி இந்த சினிமாவில் நடிப்பாங்க இல்லைங்களா, ஒரு நடிகை நிவேதா பேத்துராஜ், அந்த அம்மா கார் ரேஸ் ஓட்டுகிற படம் வெளியே வந்திருக்கிறது. சின்னது என்ன பெரிய வேலை பார்க்கறது என்று புரிகிறதா உங்களுக்கு? கேடுகட்ட கூட்டம், அறமற்றவர்களினுடைய அரசியல்.
துணி கூட நெஞ்சிலே நேர்மை இல்லாதவர்களினுடைய அரசியல். மக்கள் இவ்வளவு துயரப்பட்டு வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிற போது வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட முடியாதான் நல்ல அரசியல்வாதினால அவன் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறான். நீங்கள் கார் ரேஸ் உடனுங்கிற நீ எப்படி நீ சரியான அரசியல் தலைவன் என்றால், இவர்களினுடைய இவர்களுக்கு ஒரு பெரிய முடிவுரையை முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் கட்டாயமா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி உறுதிங்க எழுதி வச்சுட்டு போங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய 76வது பிறந்த நாள் விழா மேடையில் நின்று சொல்லுகிறேன், நாம் தான் ஆட்சி அமைக்கிறோம். இந்த மேடையில் உட்காந்துக்கிறவங்களெல்லாம் நீங்க இப்ப நல்லா பாத்துக்கணும். அன்னைக்கு இதுல எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் அன்றைக்கு நமக்கு தெரியாது. அன்றைக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு நாம் போய் நிற்போம், அந்த நிலை வரும், நிச்சயமா வரும். கட்டாயம் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலையும் நம்மளை பயமுறுத்துவாங்க, கூட்டணி வச்சுக்கிறேன் கூட்டணி, கூட்டணி எல்லாம் ஒண்ணு இல்லை. அவன் கூட்டணியில கட்சி இருக்குது, அந்த எந்த கட்சிக்குமே ஓட்டில்ல, வெறும் கட்சி வச்சு என்ன பண்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேரிலே வலிமையாக நின்று கொண்டிருக்கிறது. கட்டாயம் வெல்லுவோம், நம்பிக்கையோடு செல்லுங்கள். புரட்சி தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்றாம் தலைமுறை அரசியல் பிறந்தே விட்டது. எந்த கொம்பனும் இதை நீ தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு முன்னால் மாவட்ட கழக செயலாளர் சொன்னதைப் போல அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே கழகம் வெற்றி நடை போடும். இன்னும் பல நூற்றாண்டுகள் தமிழ் மண்ணை ஆளும் ஆளும் ஆளும், அதற்கான வேலையை நாம் தொடங்குவோம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை கருவறுக்கிற வேலைக்கு சூளுரை ஏற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளிலே நாம் சூளுரை ஏற்று களைய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.